ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்க் பவுடர் பர்ஃபி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ மெல்ட் ஆனதும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் மில்க் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை கீயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அமுல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நான் எந்த மில்க் பவுடர் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இது எல்லாமே கட்டிலாம் கரையிற மாதிரி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் இப்போ கட்டியெலாம் நல்லா கரைய ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சேர்க்குறப்ப பார்த்து சேருங்க ஏன்னா ஏற்கனவே மில்க் பவுடரில் சுகர் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகர் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இப்ப சுகர் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்ப நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி ஹல்வாக்கு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்போமோ அடிப்படி கத மாதிரி அது மாதிரி கிளறி விட்டே இருக்கலாம் இப்ப இந்த ப்ராசஸ்க்கு டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆகும் அது மாதிரி கட்டிப்படாத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க பேனை விட்டு எந்த டைமில் நமக்கு ஹல்வா வந்து வெளியே வருதோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க எனக்கு வந்து இது லெவன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நல்லா பேன் விட்டு வர அளவுக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு கீ தடவுன பிளேட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இதை சூட்டோட சூட்டாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டக்குன்னு வந்து ஆறிடுச்சுன்னா டக்குன்னு ஆகிடும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இப்போ நான் பாதாம் வந்து குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி நான் இப்போ பாதாம் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன் இப்போ மேலே ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டாச்சு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரான் எடுத்திருக்கேன் குங்குமப்பூ அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு ஒன் ஆர் டு டூ ஆர் செட் பண்ண வச்சிடலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ டூ ஹவர்ஸ் ஆச்சு இப்போ நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த ஷேப் வேணால் பீஸ் போடலாம் இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போடுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்கு இது வந்து ஒரு குயிக்கான டெசர்ட் ரெசிபி டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மில்க் ஸ்வீட்டு இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா செட் ஆயிருச்சு இந்த ரெசிபி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ